ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ டைம் தமிழ். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த ஏர்ட்ராப்பை நீங்கள் வித்ட்ரா பண்ணி ஈஸியாக வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த கேல்டோ கம்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிசி காயின் கைஸ் ஃப்ரீ ஏர்ட்ராப் தந்துட்டுருக்காங்க. ஏற்கனவே காயின் மார்க்கெட் கேப்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, பேன்கேக் ஷாப்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 55 ருபீஸில் வந்து போயிட்டுருக்கு சிடிசி அப்படின்னு. வந்து இதோட பேமெண்ட் ப்ரூஃபை வந்து நான் உங்களுக்கு லைவாக வந்து இப்போ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு ரிசீவ் ஆன ப்ரூஃப் தான் கைஸ் இப்போ நான் ஷோ பண்ண போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃபை தான் இப்போ பார்த்துட்ருக்கேன். 28 CTC இப்போ நான் கிளைம் பண்ணேன். கிளைம் பண்ண அடுத்த செகண்ட் என்னோடய வேலெட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ இது எப்படி நீங்கள் வந்து வேலெட்டில் கிளைம் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி தான் கைஸ் நம்ம டெலிகிராம் சேனல், நம்ம சேனல் லிங்க்கான டிஸ்கிரிப்ஷனில் தராத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பேமெண்ட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஏர்ட்ராப்ஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சினை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருப்பேன். சேலிங் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிரிப்டோ மூலமாக மணி ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் வந்துடும். அந்த நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா, நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் இப்படி போட்டிருக்கல, இதில் ஏர்ட்ராப் போட்டு இங்கே லிங்க் இருக்குல்ல, ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி க்ரோமில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கனெக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து 3 டேஷ்போர்டு வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிங்கனா எப்படி வரும்னா கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணியே ஷோ பண்ணுறேன். ஸோ கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வேலெட் கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். மறுபடியும் கனெக்ட்னு இருக்குல்ல ப்ளூ கலரில் கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க வேலெட்ஸ்லாம் ஷோ ஆகும். அப்புறம் ட்ரஸ்ட் வேலெட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்ட் வேலெட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இந்த மாதிரி கனெக்ட்னு காட்டும். ஸோ நீங்கள் கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னா சைடில் 3 டேஷ்போர்டு இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஏர்ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் வந்து 4th இருக்குல்ல, அதை ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏர்ட்ராப் டேஷ்போர்டு இருக்குல்ல, ஸோ அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து உங்களோட 10 CTC ஏர்ட்ராப் ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டுருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும், இங்கே கீழே வந்தீங்கன்னா கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெயிட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கிளைம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்குது. ஏன்னா நான் வந்து டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணிட்டேன் கைஸ். அதோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஏர்ட்ராப் வந்துக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கனெக்ட்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜில் பிகன் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து பிகன் ஏர்ட்ராப்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் டாஸ்க் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் டெலிகிராம் பாட்டுன் இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் பாட்டுக்கு வந்து ஷோ ஆகும், கூட்டிகிட்டு போவாங்க கைஸ். ஒன்ஸ் டெலிகிராம் பாட்டுக்கு போயிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அட்டம்ஸ் இருக்குது கைஸ் இந்த கேப்சாவை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ கேப்சா பார்த்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிட்டீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேப்சா பாஸ்ட் அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு மெசேஜ் வரும். அப்புறம் கீழே ப்ரொசீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ இந்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த இமெயில் ஐடி தான் உங்கள் அங்கேயும் மறுபடியும் இன்னொரு வாட்டி கேட்பாங்க. அங்கே நம்ம வெப்சைட்டில் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்புறம் கெட் ஏர்ட்ராப் கோடுன்னு கீழே ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்துடும். ஸோ இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து என்டர் கோடுன்னு இருக்கலாம், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டன் இருக்குது வேலிடேட் லான்ச் கோட் அப்படின்னு, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலிடேட் ஆகிடும் கைஸ். ஸோ ஒன்ஸ் இதை இந்த இப்படி போட்டிருக்கேன் பாருங்கன்னா வேலிடேட் பண்ணிக்கோங்க. அது வந்து கோ டு ட்விட்டர்ன்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி ட்விட்டர் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி ட்விட்டர் யூசர் நேம் வந்து போட்டு உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ அந்த அட் போட்டு என்ன இருக்கோ அதுதான் கைஸ் யூசர் நேம். அதை கரெக்டாக கொடுத்துட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. 4th டாஸ்க் என்னென்னா உங்கள் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா அந்த ஜிமெயில் ஐடி வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டு டாஸ்க் ப்ரொசீட் அப்படின்னு கொடு கீழே இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காயின் மார்க்கெட் கேப் இருக்குல்ல, அதில் வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஓகே லாகின் பண்ணிக்கோங்க, இல்லை சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஆப் அந்த மாதிரி சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து நான் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து எனக்கு ஷோ ஆச்சு கைஸ். இதில் வந்து மேலே வந்து ஒரு ஸ்டார் ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் டாஸ்க்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அக்செப்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 72 hours வந்து உங்களுக்கு சிடிசி டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்து ரிசீவ் பண்ணி விட்ருவாங்க. டாஸ்க் கொஞ்சம் நேரம் ரிவ்யூ பண்ணுவாங்க. டாஸ்க் எல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. காயின்ஸ் வந்து சென்ட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து கிளைம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் வந்து கீழே வந்து வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 10 coins வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணி விட்ருவாங்க. இங்கே ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் வேலெட்டில் வந்து உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆயிரும் காய்ஸ். ஸோ ஒன்றுமே பயப்பட வேணாம் கைஸ். இதை இந்த ப்ரைவேட் சேலு அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் இந்த காயின் வந்து லாக்கில் இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து அன்லாக் பண்ணி விடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்லாக் டேட்காக வெயிட் பண்ணுங்கள். அன்லாக் டேட் வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சேல் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்டராக வேணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை ரெஃபரும் பண்ணலாம், ரெஃபர் பண்ணுனாலும் பண்ணிக்கோங்க. கீழே ரெஃபர் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் வந்து ரெஃபர் பண்ணதெல்லாம் சேர்த்து தான் வித்ரா பண்ணேன். ஸோ ரெஃபர் பண்ணுன்னா பண்ணுங்கள், இல்லைனா ஜஸ்ட்டு ஃப்ரீயாக உள்ளது வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ கிளைம் சக்ஸஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ ரெஃபருக்கு வந்து 2 coins தராங்க. ஓகே கைஸ், நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ரீ ஏர்ட்ராப் அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது சேலிங் டேட்டும் அங்கே தான் வரும். ஸோ அதனால் மறக்காமல் டெலிகிராமில் ஆக்டிவாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.